தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான எல்இடி திரை பொருத்தப்பட்ட பிரச்சார வாகனத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநாட்டு திடல் பகுதியில் தொடக்கி வைத்தார். இந்த பிரச்சார வாகனம் அடுத்த ஒருவார காலத்திற்கு விழுப்புரம் தொடங்கி திருச்சி பெரம்பலூர் வழியாக மதுரை வரை சென்று மீண்டும் விழுப்புரம் வழியாக புதுச்சேரி செல்லும் என்றும் தொடர்ந்து அந்த பயணத்தை நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் மாநாட்டு திடலை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் யாரும் மாநாடு திடல் பகுதிக்கு வந்து பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. அதற்காக வாயில் பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனா்.